வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன். இப்ப நம்ம எள்ளி சட்னி எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்கிறேங்க. இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எள்ளு, தேங்காய் அரைமுடி, சின்ன முடியா இருக்கு அரைமுடியா எடுத்து திருவி வச்சிருக்கேன், மூணு வரமிளகா, கல் உப்பு, புளி. ப்ராசிஷுவல் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய் தேவைப்படுதுங்க. அது இது பாருங்க, இதுல வந்து நம்ம வந்து எள்ள வந்து இப்படியே பச்சையா போடக்கூடாது. இது வந்து வெள்ளை எள்ளு, வெள்ளை எள்ளு தான் போட்டு நம்ம சட்னி செய்யணும். இதான் கலரா இருக்கும் பாக்க அழகா. இது வந்து இப்படியே போட்டோம்னா கசப்பு தன்மை வரும், நம்ம பொரிக்கணும். அதை எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆன் பண்ணி வடசட்டி வச்சிருக்கேங்க. வடசட்டி வந்து நல்ல சூடாகணும், நல்ல சூடானாதான் பொரிக்கும். இப்ப பாருங்க நான் போடுறேன் உங்களுக்கு. நானு ஒரு கைப்பிடி போடுறேன் பாருங்க, எப்படி பொரிக்குதுன்னு பாருங்க. அப்படியே தெரிக்கும், எல்லா பக்கமும் தெரிக்கும். அப்படி பொரிக்கணும், அப்பதான் கசக்காது. தெரியுதுங்களா? சவுண்ட் கேட்குறீங்களா? நல்லா பொரிஞ்சிச்சிங்க பாருங்க, பொரிஞ்சிச்சு. அவ்வளவுதான், எடுத்து நம்ம கொட்டிக்கணும். இதுதான் தெரிக்கும், அப்படியே உப்பி உப்பி வந்துடும். இதுக்கு மேல நம்ம தீய விடக்கூடாது, அப்படியே கொட்டிக்கணும். இன்னொரு கைப்பிடி போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம ரெண்டு கைப்பிடி யூஸ் பண்றோம். அளவு சில நேரம் தெரியாம அப்படியே போட்டு கசக்குதுன்னு நினைப்பாங்க, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இப்ப நல்லா உப்பி உப்பி வருது, எப்படி தெரிக்கிறது இந்த இடமே தெரிச்சிடும், அந்த மாதிரிதான் தெரிக்கும். சரியா, கொஞ்சம் ஆறின கடைஞ்சி எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திருக்கேன். நம்ம வரமிளகாவ ஒரு மூணு வரமிளகா எடுத்துக்க, உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி எடுத்துங்க. இது கொஞ்சம் காரம் கம்மி, மூணு போட்டிருக்கேன். நல்லா வாசமா இருக்கும் வரமிளகா வந்து நம்ம எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணோம்னா. அவ்வளவுதான், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுலயே தேங்காய் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து புளி கொஞ்சோண்டு, கல் உப்பு. இப்ப நம்ம வரமிளகாவையும் தேங்காயும் ஃப்ரை பண்ணோம்னா அதை போட்டுக்கலாம். வரமிளகா பார்த்து போடுங்க, இது காரம் தாங்காது இந்த சட்னி. இதை நல்லா அரைச்சிட்டு வலிக்க போகும்போதுதான் எள்ள போடணும். எள்ள இப்ப போட்டு அரைக்க கூடாதுங்க. அதே மாதிரி ரொம்ப மையா அரைக்க கூடாது, குறை குறைன்னு தான் அரைக்கணும், அப்பதான் டேஸ்டா இருக்கும். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை அரைச்சாச்சுங்க, இப்ப நம்ம வலிக்க போறோம். இப்ப அதுவும் எள்ள போட்டு நம்ம வலிக்கணும். எள்ள போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்ப நம்ம தாளிக்கலாங்க. எள்ளு சட்னி பாருங்க ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு இட்லியோட, சூடான இட்லியோட வச்சு காமிக்கிறேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேங்கோ சிட்டி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ப்போம், ருசிப்போம், பகிர்வோம்.